ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் டு பேரிஸ் சேனல் இன்றைக்கி ப்ளாக் வந்து காலையிலே எடுக்க ஆரம்பித்தாச்சு இது வந்து பூரி பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் என் பொண்ணு வந்து நேற்று நைட்டே என்கிட்ட கேட்டாங்க காலையில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நான் எழுந்ததும் வந்து பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சிட்டேன் ஸோ இது வந்து பூரியோடு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா இதுவும் வந்து காலையில் எழுந்ததுமே ரெடி பண்ணிட்டேன் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துருவேன் எப்போவுமே அதனால் பூரி மசாலா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு ரெடியாக இருக்குது பொண்ணுங்க எழுந்து வந்ததும் தான் வந்து பூரி திரட்டி சுட போகிறேன் அப்போ தான் வந்து நம்ம புசு புசுன்னு பூரி வந்து சாப்பிட முடியும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து பூரி சாப்பிட ரொம்ப இஷ்டம் ஸோ அதனால் அடிக்கடி வந்து எங்கள் வீட்டில் வந்து பிரேக்ஃபஸ்ட்டுக்கு இல்லைனா வந்து டின்னருக்கு நான் பூரி செஞ்சுருவேன் பூரி வித் சன்னா மசாலா ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் பூரி வித் பொட்டேட்டோ மசாலாவும் கூட சன்னா மசாலா செய்கிறதுக்கு காலையில் எனக்கு டைம் இல்லை ஸோ அதனால் ரொம்ப குவிக்காகவே வந்து பொட்டேட்டோ மசாலா செஞ்சு வச்சுட்டேன் எல்லா பூரியுமே வந்து நல்ல புஸ்ஸுன்னு உப்பெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் நான் வந்து வெறும் மைதா மாவில் உப்பு நார்மல் தண்ணி தான் விட்டு பிசைவேன் மாவுக்கு வார்ம் வாட்டர் கூட விட்டு நான் பூரிக்கு மாவு பிசைய மாட்டேன் ஆனால் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் போல் நான் பிசைஞ்ச மாவை வந்து ரெஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ அதுக்கே வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பூரி உப்பி வந்திருக்கு ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சரி ஆகிடுச்சேன் எல்லாரும் வந்து வெளியில் உட்காந்து கார்டனில் சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் இது வந்து கொஞ்சம் ஹெவியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் அதனால் வந்து லன்ச் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் வந்து செஞ்சுருந்தேன் கார்டனில் கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு லஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ வந்து என்னோடய ரோஜா செடிக்கெல்லாம் ஒரு உரம் போட போகிறேன் இது வந்து இட்லி தோசை மாவு ரெண்டு மூணு நாள் வந்து நல்லா புளிக்க வச்ச இட்லி தோசை மாவு ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் ரீசெண்டாக தான் நான் பார்த்தேன் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இட்லி தோசை மாவை வந்து ரெண்டு மூணு நாள் நல்லா புளிக்க வச்சுட்டு அதை வந்து ஒரு ரெண்டு லிட்டர் போல் தண்ணியில் நல்லா கலந்துட்டு ரோஜா செடிக்கெலாம் விட்டோம் அப்படின்னா ரோஜா செடியில் நல்லா வந்து பூ பூக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எந்த யூடியூப் சேனல்னு சரியாக எனக்கு சொல்ல தெரியல சாரி ஏன்னா நம்ம தான் ஒரு நாளைக்கு நிறைய யூடியூப் சேனல் பார்க்குறோமா ஸோ எந்த சேனல்னு என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல என்னால் சொல்ல முடியல எனக்கு வந்து யாராவது என் செடிங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிப் கொடுத்துட்டாங்கன்னா போதும் அதை அப்படியே வந்து நான் கண்ணை மூடிக்கிட்டு ஃபாலோ பண்ணி டெஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ அந்த மாதிரி அவங்க சொன்னதுனால நான் இட்லி தோசைக்கு மாவு ஆட்டினேன் இல்லையா அப்போவே வந்து கொஞ்சமாக மாவை மட்டும் இந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்டேன் அதை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு நல்லா புளிக்க வச்சுட்டு இப்போ வந்து ஒரு ரெண்டு லிட்டரு போல் தண்ணியில் அதை வந்து நல்லா நான் கரைச்சிக்கிறேன் ஸோ அந்த மாவை வந்து நல்லா டைல்யூட் பண்ணிடணும் அந்த மாவு வந்து நமக்கு தெரியக்கூடாது திக்காக இருக்கக்கூடாது நல்லா தண்ணியாக இந்த மாதிரி டைல்யூட் பண்ணிடணும் நான் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ஒவ்வொரு ரோஜா செடிக்காக விட்டுடலாம் அது வந்து ரோஜா செடி நம்பர் ஒன்று அதுலேயும் நல்லா பூ பூக்கும் நான் வந்து இது ஸ்ப்ரிங் சீசன் அப்படிங்கிறதுனால அதை சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ வந்து நல்லா வளரும் அப்படின்னு இது வந்து ரோஜா செடி நம்பர் டூ இதில் வந்து எப்போவுமே நல்லாவே வந்து பூ பூக்கும் பட் இருந்தாலும் இதுக்கும் வந்து கொஞ்சம் விட்டுடுறேன் இது வந்து ரோஜா செடி நம்பர் த்ரீ இதுக்கும் விட்டுடலாம் ஆக்சுவலாக ரோஜா செடிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா எப்போவுமே வந்து இங்கே ஸ்ப்ரிங் அப்போது எல்லாேருமே வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ரோஜா செடியெல்லாம் வந்து கட் பண்ணிவிடுவாங்க ரோஜா செடி மட்டும் இல்லை எல்லா செடியுமே வந்து கட் பண்ணி ஒரு லெவல் பண்ணி வச்சுருவாங்க அப்போ தான் அது நல்லா வளரும் அப்படின்னு இது வந்து ரோஜா செடி நம்பர் ஃபோர் இதுலேயும் வந்து நல்லா பூ பூக்கும் ரோஜா செடி நம்பர் ஃபைவ் ஒன்று இருந்தது அதை தான் நான் சொன்னேன்ல என் ஹஸ்பண்ட் வந்து நான் கட் பண்ணி லெவல் பண்ணி அதை வச்சுருந்தேன் ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து தெரியாமல் ஒரு ரோஜா செடியை வந்து அப்படியே பிடுங்கி போட்டாங்க இப்போது லன்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளான லன்ச் தான் துவரம்பருப்பு போட்டு சிம்பிளான தால் ஃப்ரையும் அதுக்கப்புறம் ஒரு மஷ்ரூம் மசாலா ஒன்று பண்ண போகிறேன் ஃப்ரை மாதிரி ஸோ காலையிலே வந்து நான் அரிசியை ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் வடிச்சிட்டேன் அரிசியை வேக வைக்கும் போதே அது கூடவே வந்து துவரம் பருப்பியும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும் ஒரு சிக்கன் சாப்பிட்ற ஃபீல் வந்து மஷ்ரூம் என் பொண்ணுங்களுக்கு கொடுத்துரும் அதனால் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவையாவது நான் மஷ்ரூமில் ஏதாவது ஒரு ரெசிபி வந்து செஞ்சுடுவேன் மஷ்ரூம் பிரியாணி மஷ்ரூம் புலாவ் இல்லை இந்த மாதிரி மஷ்ரூம் ஃப்ரை வந்து செய்வேன் ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து நான் இந்த அளவுக்கு பெரிய பீசஸாகவே வந்து மஷ்ரூமை கட் பண்ணிக்கிறேன் மஷ்ரூமில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் கூட வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவையாவது வந்து மஷ்ரூமை சாப்பாட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க மஷ்ரூம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ மஷ்ரூமுக்கு வந்து ஒரு மேரினேஷன் கொடுக்கணும் ஒரு தேர்ட்டி ஆகுது இந்த மேரினேஷனில் மஷ்ரூம் வந்து நல்லா ஊறுச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரை ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்தது வந்து அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சமாக வந்து கார்லிக் பவுடர் சேர்த்துக்கிறேன் கார்லிக் பவுடர் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு கார்லிக் பவுடர் இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஒரு டீஸ்பூன் அமைப்போ சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் நான் வந்து காரத்துக்கு பெப்ப பவுடர் அண்ட் மிளகாய்த்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக பச்சை மிளகா கூட தட்டி சேர்த்துக்கலாம் புளிப்புக்கு ஒரு மூணு டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மிக்சர் மேட்ச் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ இதை எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்போது இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவில் கோட்டார மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் மஷ்ரூமை இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஆனால் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து சேர்க்க மறந்துட்டேன் கடலை மாவு கடலை மாவு தான் வந்து மஷ்ரூமுக்கு ஒரு நல்ல கோட்டிங் வந்து கொடுக்கும் ஃப்ரை பண்ணும் போது இந்த மசாலாலாம் சேர்த்த போதே கடலை மாவையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி இருக்கணும் நான் வந்து மறந்துவிட்டேன் ஸோ அதனால் இப்போ வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மஷ்ரூமை இந்த மசாலாவில் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடலாம் பன்னீர் டிக்கா மசாலாவுக்கு ஒரு மேரினேஷன் செய்வோம் இல்லையா ஒரு மசாலா அதே மாதிரி மசாலா தான் நான் இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா வந்து கடலை மாவு நான் சேர்த்துருக்கேன் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து மஷ்ரூமை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் நீங்கள் வேணும்னா நிறைய எண்ணெயில் டீப் ஃப்ரை கூட பண்ணி சாப்பிடுங்க நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஒரு பேன் ஹீட் ஆனதும் அதில் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் மஷ்ரூமை நல்லா வதக்கிட்டேன் இப்போ இதை வந்து மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்க போகிறேன் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துடலாம் நல்லா வெந்திருக்கும் மஷ்ரூமு மஷ்ரூமே வந்து நிறைய தண்ணி ரிலீஸ் பண்ணும் அதுலேயே வந்து அது நல்லா சாஃப்டாக வெந்துடும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே தேவைப்படாது நமக்கு மஷ்ரூம் வேக வைக்க நான் வந்து நடுப்புற ஒரு ரெண்டு தடவை திறந்து கலறி விட்டுட்டு தான் இருந்தேன் கலறி விட்டுட்டு மூடி இருந்தேன் ஏன்னா நம்ம வந்து மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதனால் வந்து அடிப்பிடிச்சிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால எப்போவுமே நான்ஸ்டிக் பேனில் இந்த ரெசிபி பண்ணாதான் வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா வரும் நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே வந்து ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும் நல்லா ஹை ஃப்ளேம்லையே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டிருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் இந்த மசாலா வந்து நம்ம போட்ட மசாலாவே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணிடணும் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கூட இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி ஒவ்வொரு மஷ்ரூமாக போட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு டீ டைம் ஸ்நாகாக இருக்கும் சாம்பார் சாதத்தோட தயிர் சாதத்தோடும் சாப்பிட்றதுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதில்லைனா ஒரு தடவையாவது கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கலர் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நான் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டேன் நம்ம போட்டு அந்த மசாலாவே தெரியல பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக ரோஸ் பண்ணிட்டேன் இது வந்து வெரைட்டி ரைஸ் கூட கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சாதம் லைம் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு கூட இது ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு மஷ்ரூமுக்கு ஒரு ஸ்டவ்ல வந்து நான் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே சைட் பை சைடே வந்து லஞ்சுக்கு தேவையான தால் ஃப்ரை அது வந்து ஒரு பக்கத்தில் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அவ்வளோதான் சிம்பிளான லன்ச்சு குவிக்காக ரெடி பண்ணியாச்சு பப்பு தால் வித் மஷ்ரூம் ஃப்ரை மஷ்ரூம் ஃப்ரை வந்து நல்லா கிறிஸ்பியாக பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட வந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கெலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் மெட்ராஸ் டூ பேரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்